ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ಗೋತ್ರಗಳು ಅವತ್ತಿನ ಋಷಿಗಳಿನ ಪ್ರಭಾವಗಳು ಎಂಬ ತಲೆಪಡೆಯ ತೊಡರು ಉಪನ್ಯಾಸತ್ತೆ நிகழ்த்தும்படி அடியேனுக்கு இடப்பட்ட ஆக்ஞையை சென்றா வைத்து அடியனுடைய மந்தமதிக்கு ஏற்றிய வழியில் ஏதோ சிலவற்றை சொல்லி நேற்றைய உபன்யாசத்திலே ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவியை தலையை வெட்டி தன் ஐந்து புத்திரத்திலேயும் கொல்ல சொன்னார். முதல் நால்வர் அதை ஏற்கவில்லை. பரசுராமரிடம் சொன்னார்கள். அவர் கொஞ்சமும் தயங்காமல் தன் தாயான ரேணுகா தேவியின் தலையை இரண்டாக துண்டித்தார். இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ஜமதக்னி முனிவர் மிக சந்தோஷமடைந்து, உனக்கு ரெண்டு வரங்களை தருகிறேன். பரசுராமர் முதல் வரத்தாலே தன்னுடைய தாயான ரேணுகா தேவி உயிர் பிழைத்து வாழ்ந்து என்றும், ஆனால் அவளுக்கு தன்னை பரசுராமர் வெட்டி கொன்றதையோ திரும்ப தந்தையினுடைய சாப விமோச்சனத்தினாலே வரத்தினாலே அவள் உயிர் பிழைத்ததையோ அவளுக்கு எப்பொழுதும் தெரியாதபடி இருக்க வேண்டும் என்று ஒரு வரத்தையும், இரண்டாவதாக தந்தை சொல்லை தட்டியதாலே தன்னுடைய ஜேஷ்ட பிராத்தாக்கள் நால்வரும் மிருகங்களாக மாறியதை மாற்றி அவர்கள் எப்பொழுதும் போல அந்த கற்றுக்கொண்டார். இப்படி இந்த இரண்டு வரங்களையும் பரசுராமர் தன் தந்தையான ஜமதக்னியிடம் கோரி பெற்றதனாலே அவரும் சம்மதிக்க வேண்டியதாயிற்று. அப்போ எல்லாம் நல்லபடியா முன்னமாறிய அறிவித்து சர்வத்ர ஜெயம் அன்விச்சேது உத்ராதிச்சே பராஜயம் என்பது ஒரு மூதுரை. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, வெற்றியை எங்கும் தேடி ஒருவன் பெற வேண்டும், ஆனால் தன் பிள்ளையிடம் அவன் தோல்வியே விரும்பி பெற வேண்டும் என்பது இதன் கருத்து. ஜமதக்னி மகர்ஷி மிகுந்த கோபாவேசத்தினாலே இப்படி தன் பத்னியான ரேணுகா தேவியை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய பயங்கரமான நிகழ்ச்சியை நடத்திவிட்டார். அதனாலே அவருடைய சேமிப்பான தபோபலமானது ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து. அதுதான் அவருடைய கோபத்திற்காக அவர் கைமேல் கண்ட பலம். ஆனால் ரேணுகா தேவிக்கோ அவர்களுடைய ஐந்து புத்திரர்களுக்கோ யாதொரு தீங்கும் நேரமில்லை. தமது புத்தி சாதுரியத்தினாலே பரசுராமர் மிக இளவயதிலேயே இவ்வாறான முடிவை திட்டமிட்டு
நடத்தி கொண்டார். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. யமதக்னி முனிவருடைய மனசு ரொம்பவும் நொந்து நூலா போச்சு. ஐயோ, கோபத்துக்கு அடிமைப்பட்டுதானே இப்படி எல்லாம் செய்து விட்டோம். இனி இந்த கோபம் எங்கிட்ட அறவே கூடாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதை நடைமுறைப்படுத்தவும் ஆரம்பித்தார். அதனால கார்த்திவீரியாஜுனோட இவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது அவனுடைய பிள்ளைகளாலே எளிதாக கொல்லப்பட்டு இறந்தும் போனார். ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம் முதலிய வேதங்கள் இவருடைய அருமை பெருமைகளை பலவாறு போற்றி பேசுகின்றன. தம் தாய்மாமனாகிய விஸ்வாமித்திரருடன் தோளோடு தோளாக நின்று பற்பல மிகப்பெரிய சாதனைகளை யமதக்னி செய்திருக்கிறார். இவையெல்லாம் வேதங்களிலே இன்றும் இடம்பெற்றிருக்கின்றன. மிக க்ஷாத்திரமான குணமுள்ள ஒரு பிராமண பிள்ளையே உனக்கு பிறக்கும் என்ற பிருகு மகரிஷியின் வாக்கியத்தை சத்யவதி, அதாவது யமதக்னி முனிவருடைய தாயார், மாற்றினாள் அல்லவா. அதனாலே என் பிள்ளை க்ஷாத்திர குணமானாக இருக்கக்கூடாது, ஆனா என் பேரன் இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவ வேண்டுகின்றாள். அவளுக்கு பிருகு முனிவர் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல, அதன் பயனாக ஜமதக்னிக்கு அமைய வேண்டியதான அந்த சாஸ்திர குணம் அவருடைய பிள்ளையாகிய பரசுராமருக்கு வந்து சேர்ந்தது. இப்படி சத்யவதியினுடைய பிரார்த்தனையினாலே ஜமதக்னிக்கு வரவேண்டியதான க்ஷாத்திர குணமானது அவருடைய பிள்ளையான பரசுராமருக்கு வந்து சேர்ந்தது. இந்த ஸ்ரீவத்ஸ கோத்திர பிரவர்த்தகரான மகரிஷிகளுக்குள்ளே ஐந்தாவதான இந்த ஜமதக்னி முனிவருடைய வரலாறு என்பது மிக விரிவானது. இவர் வேதத்திலே மிக அதிகமாக பேசப்படுபவர். கோபத்தின் காரணமாக இவர் பட்ட கஷ்ட நஷ்டங்களை எண்ணி அதை அறவே விட்டுவிட வேண்டும் என்ற சங்கல்பம் பண்ணினது இவருக்கு ஒரு விபரீதமான முடிவை ஏற்படுத்தியது. அதை பத்தி விரிவாக பார்க்கலாம். வேதங்களிலே யமதக்னி முனிவருடைய வரலாறானது மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வாமித்திரரும் யமதக்னி முனிவரும் மாமாவும் மருமகனுமாக ஆவார்கள். யமதக்னியினுடைய ஐந்து ஆச்சாரியர்களில் மாமாவும் ஒருவர். ஆனால் விஸ்வாமித்திரரும் யமதக்னி முனிவர் ஆச்சாரிய விசுவாசத்துடன் எப்பொழுதும் இருந்தார். இருவருமே ஒரே சமயத்தில் பிருகு மகரிஷியின் அனுகிரகத்தினாலே பிறந்தவர்கள். அதனால் இருவருமே மகா தேஜஸ்விகளாக இருந்ததில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இருவரும் ஒரே சமயத்தில் பிறந்தவர்கள். யமதக்னி முனிவரின் தாயாகிய சத்யவதியும் அவளுடைய தாயான மந்திர தாயும்
அந்த மந்திர சக்தியுள்ள சருவை உண்டு கர்ப்பம் தரித்தனர் என்பதை பார்த்தோம். இது திட்டமிட்டு செய்யப்பட்டதான ஒரு சதி, தற்செயலாக ஏற்பட்ட கர்ப்பம் அல்ல. அதனாலே ரெண்டு பேருமே, இந்த கர்ப்பிணிகள் ரெண்டு பேருமே சில நாள் கணக்கில் முன்பின்னாக பிறந்தவர்கள் தான். மாமாவுக்கும் மருமனுக்கும் வயது, ஞானம், அனுஷ்டானம், தபோசக்தி, பிரம்ம வர்ச்சசம், பயப்படாத தன்மை, பிடிவாத குணம், பரஸ்பரம் ஒருத்தர ஆதரிக்கிறது, விஷயங்கள்ல இருக்கிற அபிமானம், இதெல்லாம் சமமாவே இருந்தது. ஜமதக்னிக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இப்படி இருக்கிற சமயத்துல சுதாசன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு புரோஹிதரா வசிஷ்ட மகரிஷி இருந்தார். அவருடைய பிள்ளையான சக்தியும் அந்த அரசருக்கு வசிஷ்டருக்கு உப புரோஹிதரா அவரும் இருந்தார். விஸ்வாமித்திரரும் அந்த சுதாசன் என்ற அரசனுக்கு தான் புரோஹிதராக ஆக வேணும்னு ஆசைப்பட்டார். இந்த விஷயத்துல வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு பலத்த போட்டி ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தோல்வியடைய செய்வதற்கு மிகுந்த பிரயத்தனத்தை செய்தார்கள். மாமாவாகிய விஸ்வாமித்திரனுடைய பட்சத்திலே இந்த ஜமதக்னி முனிவரும் சேர்ந்து கொண்டார். வசிஷ்டருடைய குமாரரான அந்த சக்தி முனிவருடைய தேஜஸ்னாலே விஸ்வாமித்திரனுடைய அந்த தபோபலமானது மிக குன்றி போனது. அவர் வாக்கும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து. அப்போ இத பார்த்து விஸ்வாமித்திரர் அப்படியே திகைச்சு போயிட்டார். ஒரு விதத்திலே வசிஷ்டரும் இந்த தன்னுடைய நிலைக்கு காரணமாக இருந்தார் என்பதை அப்போவே மனசுள்ள ஆள் மனசுல வாங்கிட்டார். விஸ்வாமித்திரர் தோத்து போய் தலை கவிழ்ந்து நின்றார். ஜமதக்னி பார்த்தார், மாமாவுக்கு உண்டானதான இந்த அவமானத்தை தனக்கு ஏற்பட்டதாகவே நினைத்து அவராலே கொஞ்சமும் சகிக்க முடியல. விஸ்வாமித்திரர் வாயிலிருந்து அப்படியே பேச்சு கூட வரல, ஊம மாதிரி ஆயிட்டார். சரி, இந்த விஸ்வாமித்திரருக்கு பேசும் திறன் திரும்பவும் வரணும், பாக்சாதுரியம் முன்ன போலியே இருக்கணும் அப்படின்னு இந்த ஜமதக்னி ஆசைப்பட்டார். அதனாலே வேதமூர்த்தியான அந்த சூரியனிடமிருந்து அபூர்வமான வாக்கை கொண்டு வந்து விஸ்வாமித்திர வாயிலே புகும்படியாக பண்ணினார். திடீரென்று விஸ்வாமித்திரருக்கு வாய் திறந்தது. படபடன்னு பேசும் திறனும் வந்தது. இப்போ அந்த வசிஷ்டர் முனிவராலும் அவருடைய பிள்ளை சக்தியாலும் வந்ததான அவமானம் ஏதோ ஒரு வகையில இப்போ நீங்கியதா கொண்டாலும் கூட தன்னுடைய மருமானான ஜமதக்னிய ரொம்ப புகழ்ந்து விஸ்வாமித்திரர் பாராட்டினார். ரிக்வேதத்துல 3வது மண்டலத்துல இத பத்தியதான விஷயம்
வரது ரிக்வேதத்துல. மேலும் சசப்பரி பரத் தூயமேபியோ அதிஸ்ரவஹா கிஞ்சதன்யா சூ கிருஷ்டிஷு சாபக்ஷ நவ்யமாயுர் ராயாம் மே பலஸ்தி ஜமதக்ஞோ ததுஹூன்னு ரிக்வேதம் ரொம்ப அழகா சொல்லு. இந்த மந்திரங்கள் விஸ்வாமித்திரரால் சொல்லப்பட்டவை என்று ரிக்வேதம் சொல்றது. ஆனால் ஜமதக்னிகள் அப்படின்னு பகுவச்சனத்திலே குறிப்பிடுறதுனால இது ஒரு பகுமானத்தினாலே இருக்கலாம் என்பது அவருடைய வம்சத்தார்கள் அனைவருக்கும், அனைவருமே நல்ல வாக்மிகளாக இருந்து பல சந்தர்ப்பங்களிலே பலருக்கு இப்படிப்பட்ட உதவி செய்த வரலாற்றை நினைவி கொண்டு வேதம் இந்த மாதிரியான ஒரு இதை செய்திருக்கலாம். ஜமதக்னியும் அவருடைய வம்சத்தவர்களும், அதாவது சிவசுபோத்திர வம்சத்தவர்களும், தலைமயிர் தாடி இதெல்லாம் அப்படியே நரைச்சு போய் வெள்ளையாயிருக்கும், ஒரு முடி கூட கருப்பா இருக்காது. ஏன்னா அந்த மூன்று அக்னிகளையும் ஓயாமல் பூஜித்து வருவதனாலே ஜாமதக்னியர்களுக்கு நீண்ட ஆயுள் குறைவின்றி இருந்திருக்கு. ஆனால் இந்த நரை என்பது தவிர்க்க முடியாததாக இருந்தது. இந்த தன்னுடைய நரையை போக்குக் கொள்வதற்கு என்ன வழின்னு அவருக்கும் தெரியல. ஆனா விஸ்வாமித்திரர் பெருமையோட இதை சொல்றார், நரைத்து வெளுத்ததான முடியுள்ள ஜாமதக்ஞர்கள் அப்படின்றார். அப்போ நற்காரியங்களிலே யார் தன் மனசை செலுத்தி அதிலேயே நிலை பெற்று நிற்கிறார்களோ தங்களுடைய ஆயுஷிலே நீண்ட காலம் கழிந்து அவர்களுடைய முடியெல்லாம் நரைத்து போனால் அதை பெருமையா சொல்லிக் கொள்றது வழக்கம்தானே. இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்ய ஆதபத்ரஸ்யை சாயாயாம் ஜரிதம் மயா என்று வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்கிறார். இது தசரதனுடைய பேச்சாக அங்கே சொல்லப்படுகிறது. நாட்டு மக்களுக்கு நன்மை பண்ணுவதிலே ஊன்றிய தசரதனான என்னுடைய இந்த உடம்பு வெண்கொற்ற குடையின் நிழலிலேயே 60,000 ஆண்டு அப்படியே நிலைச்சு நின்று போச்சு. அதனாலேயோ என்னமோ என்னுடைய மொழியால் அனைத்தும் நரைத்து வெண்மையாகிவிட்டது. அதுபோலவே ஜமதக்னி மகரிஷியும் இருந்திருக்கார். தன் மருமகனாகிய ஜமதக்னியை மாமாவாகிய விஸ்வாமித்திரர் இப்படி புகழலார். இருவரும் சம வயதினராக இருக்கையிலே ஜமதக்னி மகரிஷிக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அடையாள பெயர் ஏன் வந்தது? விஸ்வாமித்திரருக்கு நிறைய இல்லை, ஆனா இவருக்கு ஒரு கருப்பு முடி கூட இல்லை.
நல்ல புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு வந்தா இந்த உடல்ல தளர்வு ஏற்படாது. தளர்வு ஏற்படலைன்னா தலைமுடி நரைக்காது. இந்த ஜமதக்னிக்கு அவர் சாப்பாட்டில் அதிகம் கவனம் செலுத்தாதனால அவர் உடல் தளர்ந்து போட்டு அதனால ஒரு சக்தியற்றவர் போலே அவர் காணப்பட்டார். அவருடைய தலைமுடியெல்லாம் அப்படியே வெள்ளையா நரைச்சு போச்சு. உடல்லாம் சுருக்க சுருக்கம் விழுந்து அப்படியே தளர்ந்து போடுச்சு. இதனால எல்லாருமே நரைச்ச தலை ஜமதக்னி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இத தவிர்ப்பதற்காக ஒரு செயலை செய்தார் ஜமதக்னி முனிவர். சதுராத்திரம்னு ஒரு யாகத்தை அனுஷ்டிச்சார். அதனாலே நல்ல புஷ்டியையும் அடைந்தார். அதுக்கு பிறகு அந்த நரைத்த முடி என்பது அவரிடத்திலே எங்குமே காணப்படவில்லை. எல்லாம் அழகா கருகருன்னு இருக்கிறதான முடியாக மாறிவிட்டது. அந்த காலத்துல இழந்த வாலிப பருவத்தை மீண்டு வர செய்யவும் அற்புத சக்தி வாய்ந்த மருந்துகள் ஔஷதம் எதுவும் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் முனிவர்கள் அந்த யாகத்தை தான் வச்சுட்டு இருந்தார். ஜமதக்னி சதுராத்திரம் அப்படிங்கிறது அந்த யாகத்துக்கு பேரு. இப்படி சிஷ்டாச்சாரத்தினால ஒருவனுக்கு புஷ்டி வேணும்னா இந்த ஜமதக்னி சதுராத்திரத்தை அனுஷ்டிச்சு அவன் புஷ்டியை பெற்றுக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இவருடைய பாட்டனாரான பிதாமகரான அந்த சிவன முனிவர் அருந்திய சிவனப்பிராசாலேகியத்தை காட்டிலும் இந்த சதுராத்திர யாகம் விரைவிலே புஷ்டியை தரவல்லது. சிவனருடைய பேருக்கு ஏற்றாற் போலே அந்த லேகியமும் இருந்தது. இங்கே சதுராத்திர யாகத்துல ஜமதகினுடைய பேரும் அந்த யாகத்தோடைய ஊட்டி நூத்து அத ஜமதக்னிஹி புஷ்டிகாமாச்சதுராத்ரேண யஜத சயேதான் போஷாகும் ஆயுஷ்யஸ்தஸ்மாத் பலிதௌ ஜாமதக்னீன ந சஜானாதே புஷதீயம் விவாகும்ஸ்ராத்திரேண சொல்றது தைத்திரிய சங்கீத. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா ஜமதக்னி வம்சத்துல இருக்கிறவா ரெண்டு பேரு ஒரே காலத்துல நரச்ச தலையோடே இருக்கிறவளா இருக்க முடியாதான். இது வேத வாக்கியம் சொல்றது. வேத பாஷ்யக்காரர் இதுக்கு ஒரு புதுமையான முறையில வியாக்கியானம் பண்றார். ஒத்தர் அப்பா இன்னொருத்தர் பிள்ளை. இந்த ரெண்டு பேருடைய முடியும் நரைத்தவர்களாக ஒரே சமயத்தில் ஒரு காலும் காணப்பட மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் பண்ணார். இந்த
புஷ்டி சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவரும் ஜமதக்னி தான். புஷ்டி குறைவினாலே நரைக்கிறது. அதனாலே இந்த வம்சத்தவர்கள், அதாவது சீவத்ஸ வம்சத்தவர்கள் அனைவருமே ஒரு காலம் தரித்திரராக இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களுடைய மயிர் நரைக்கவே நரைக்காது. அப்படி எப்போதாவது ஏதோ ஒரு காரணத்தினால தப்பி தவறி ஒருத்தன் தரித்திரனா காணப்பட்டால், அவனுக்கு நரைமுடி காணப்பட்டால், அந்த நிலைமை ரொம்ப நாள் நீடிக்காது. அவன் ஒருவனோடு அது முடிஞ்சு போயிடுமா, அடுத்த தலைமுறையிலேயே செல்வம் குவிந்துவிடும். இதற்கு காரணம் கோத்திர பிரவர்த்தகரான இந்த ஜமதக்னி முனியருடைய தேஜஸ் தான். அதனாலதான் எப்போதும் தொடர்ந்து ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் நரையுடையவர்களாக சீவச கோத்திரத்துல காணப்பட மாட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. இதனால ஜமதக்னி முனிவர் தமக்காக மட்டும் புஷ்டியை விரும்பிந்து யாகத்த பண்ணல, தமது வம்சத்துக்காரா எல்லாருக்குமாகவே பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. அதனுடைய பயனானது இன்று வரை தொடர்ந்து வருகிறது. என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணிட்டா அதனுடைய பலன் பிரயோஜனம் அந்த வம்சத்திலே தொடர்ந்து வருவது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, சாத்தியம்தான். புங்கே போகான வித நிருபா சேவகசிய அர்பகாதீன்னு வேதாந்த தேசியம் இத, நம் சுவாமி தேசியம் இத மிக அருமையாக வர்ணிக்கிறார். மாவாவும் மருமகனும், அதாவது விஸ்வாமித்திரரும் ஜமதக்னி முனிவரும் ஒத்த வயதினர், இணைவிரியா நண்பர்கள், உறவு முறை வேறு. அவளுக்கு மாமா மருமான்னு அது ரொம்ப வசதியா இருக்கு. வசிஷ்டரோட இந்த மாமாக்கும் மாமாவும் மருமகனுமா விஸ்வாமித்திரருக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் எப்பொழுதும் ஒரு போட்டி ஏற்படும். அப்போ வசிஷ்டர் தோல்வியே அடைவார், இவர்கள் இருவர் தான் வெற்றி அடைவார்கள். அதிலேயும் விஸ்வாமித்திரருடைய சக்தியை காட்டிலும் ஜமதக்னியுடைய சக்தியினாலதான் இந்த வெற்றியை அவர்கள் கொள்ள முடிந்தது. வெற்றிக்கு மிக முக்கியமானதான விஷயமானது சாத்திர ரத்னங்களிலே பேசப்படுகிறது. அது விஸ்வாமித்ர ஜமதக்னி வசிஷ்டேனாஸ்பர்த்தேதாகும் சதே ஜமதக்னிர் மிகவ்யம் அபஸ்யது தேன வைசா வசிஷ்டஸ்ய இந்திரியம் வீரியம் அவ்ருத்தன். அந்த ஸ்லோகம் விஸ்வாமித்திரரும் ஜமதக்னியும் வசிஷ்டரோடு எப்போதும் சண்டை போட்டுட்டே இருப்பார். ஜமதக்னி முனிவர் விஹவ்யம் என்பதான ஒரு மந்திரத்தை தானே கண்டுபிடிச்சு அதை உபயோகம் பண்ண ஆரம்பிச்சார். வசிஷ்டருக்கு இது தெரியாது. அதனாலே வசிஷ்டருடைய பலத்தையும் வீரியத்தையும் ஜமதக்னியை அழிச்சு விட்டார். விஸ்வாமித்திரரோ வீரமே இல்லாதவனாக ஆனார். இப்படி இருக்கும்போது இந்த தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் இருக்காளே, ஜமதக்னி முனிவருக்கு அவர்கள் மேல் அசாதாரணமான ஈடுபாடு உண்டு. முன்னே சொன்னோம் இவருடைய பாட்டனார் பாட்டனார் கூட இந்த விஷயம் தெரியாதான் அப்படி பார்த்துக்கிண்டா.
சிவனர் தான் அந்த அஸ்வினி தேவர்களுக்கு சோமபாகத்துல பாகம் கிடைக்குமாறு பண்ணி அவர்களையும் நிச்சயிட்டார். இந்த உறவு சீவச கோத்திரத்தால் எல்லாருக்குமே எல்லாரிடத்திலுமே தொடர்ந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஜமதக்னி முனிவருக்குத்தான் அஸ்வினி தேவர்களை ஸ்தோத்திரம் பண்றதுல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு பார்ப்போம். அந்த அஸ்வினி தேவர்களும் ஜமதக்னியுடைய ஸ்தோத்திரத்தினாலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படி நெடுநாள் தொடர்ந்து நடந்து வந்ததாலே இவர் மிக மிக பிரயாணத்துக்கு ஆயத்தமாக ஆயிட்டார். அஸ்வினி தேவர்களே, இந்த சோமயாகத்தில் நீங்களும் வந்து சோமரசத்தை பருகுங்கள், ஜமதக்னி முனிவர் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. குணானா ஜமதக்னினா ஏனாவிருதஸ்ய சீததம் பாதம் சோமம் விரதாவ்ரதான். தெய்வங்களை யாகத்துக்காக கூப்பிடுறா பாருங்க, உங்களுக்கு இஷ்டமான விஷயம் இங்கே கிடைக்கும், நீங்க வாங்கோ அப்படின்னு அந்த தேவர்களை கூப்பிடுறது யாக யஜ்ஞாதிகள்ல ஒரு வழக்கு. அஸ்வினி தேவர்கள் விஷயத்துல ஜமதக்னிமனுடைய ஸ்தோத்திரம் அப்படித்தான் எடுத்து சொல்றது. கிருணா ஜமதக்னி சோம தெய்வத்தியமான சூக்தங்களிலேயும் சரஸ்வதியை பற்றி நிறைய சூக்தங்கள்ல வருது. அது மட்டுமல்ல, இந்த பிரஜ்வலிதா அக்னினா மகர்ஷினா என்று ஜமதக்னினா என்னும் சொல்லுக்கு வேதபாஷியக்காரர் அர்த்தம் பண்றார். அக்னிகள் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்குமாறு வைத்திருப்பவர் அப்படி அர்த்தம் பண்ற இந்த இது இது ரிக்வேதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. பத்ராமித் பத்ரா கிருண்வத்சரவத்சவாரி சேதிதி வாஜினீவதி கிரணானோ ஜமதக்னிவது சுவானாசவசிஷ்டவது. அங்கே அந்த ரிக்வேதம் சொல்றது. இது சரஸ்வதிக்கான ஒரு ஸ்தோத்திரம். இதிலேயும் சில சொற்கள் ஜமதக்னியை பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் ரிக்வேதம் உதனோ கோமதி ரிஷோ விஸ்வா அர்ஷ பரிஷ்டுபஹா கிரணானோ ஜமதக்னினான்னு கொண்டாடுறது. இப்படி ஸ்தோத்திரங்கள் ரூபமான மந்திரங்கள் இருக்கிறதுனால இந்த வேதத்தினாலே ஜமதக்னி மகர்ஷியானவர் மிக பெருமையுடன் பேசப்படுகிறார் என்பதை அறிய வேண்டும். ரிக்வேதத்துல 10வது மண்டலம், அதுல 110வது சூத்தம் இது ஜமதக்னி முனிவர் பண்ணதா சொல்றார். அது அக்னியை அழைப்பதற்காக ஏற்பட்ட சூத்தம். அதி அற்புதமாக அக்னி இதிலே
நன்றாக புகழப்படுகிறான். சமித்தோ அத்தியங்கிறத தொடங்கு இந்த சூத்தம் 11 மந்திரங்களை தன்னகத்தே கொண்டது. இப்போ உதகசாந்தி ஜபிக்கிறோமோ, அப்போ பல பிராமணால் ஒன்னா சேர்ந்து அதை கோஷ்டியா உறக்க சொல்லுவார். ஜபம் முடிந்தவுடன் கும்பதீர்த்தத்தை ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு மீதி பூர்த்தி ஜலத்தினாலே யஜமானுக்கும் அவருடைய பத்தினிக்கும் தீர்த்தா மாட்டுவார். அதுக்கு முன்னால என்ன பண்ணுவா, ஜபம் முடிஞ்ச உடனே அந்த கும்பதீர்த்தத்துல இருந்து ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் ஜலம் எடுத்து வச்சுப்பா. மீதி ஜலத்துலதான் யஜமானுக்கு அபிஷேகம் நடக்கும். இப்படி இருக்கிற காலத்துல அவளுக்கு வேஷ்டி புடவை இதெல்லாம் அந்த யஜமானனும் யஜமானியும் உடுத்திண்டி வந்ததும் தீர்த்தா மாட்டு பிற்பாடு இது வேஷ்டி புடவை உடுத்தின்னு வந்ததும் முன்னாலேயே ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்காள். அந்த ஜலத்தை அவா பிரார்த்தனை பண்ணணும், சாப்பிடணும். ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த தீர்த்தத்தை அவளை பருக சொல்லுவது இன்று தொட்டும் வழக்கத்துல இருக்கு. அந்த மந்திரம் ஜமதக்னி முனிவராலே தான் கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரமா சொல்றார். இன்றைய காலகட்டத்துல உலகம் முழுசுமே எல்லாருக்கும் போதிக்கிறவாழ தான் இருந்திருக்கா. அதைத்தான் வேதமும் ஸ்பஷ்டமா சொல்றது. விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சதான அந்த சாவித்ரிங்கிற மந்திரம், அதான் காயத்ரி மந்திரம், பிராமணாளுக்கு மிக இன்றியமையாத ஆகிவிட்டது. அப்படியேதான் அவருடைய மருமகனான ஜமதக்னியினுடைய கண்டுபிடிப்பான இந்த மந்திரமும் ஆகிவிட்டது. ரிக்வேதம் 10வது மண்டலத்துல 137வது சூத்திரத்துல 6வதான மந்திரம் இது உததேவான்னு தொடங்கும். இந்த சூத்திரத்தில் இருக்கிற மொத்தமே 7 மந்திரம் தான். இது ஒரு விசித்திரமான சுத்தம். இதுல இருக்கிற 7 மந்திரங்களும் ஒத்தரே கண்டுபிடிச்சது இல்லை. 7 ரிஷிகளாலே தனித்தனியாக கண்டுபிடிக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டதான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூத்தத்துக்கு ரிஷிகள். இப்படி அந்த 7 ரிஷிகளும் 7 மந்திரங்களை கண்டறிந்தனர். எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அது ஒரே சுத்தமா பண்ணா. அந்த 7 பேர்ல ஜமதக்னியும் ஒருத்தர். மத்தவா யாருன்னா பரத்வாஜர், கஷ்யபர், கோதமான்னு ஒருத்தர், அத்ரி முனிவர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னி, வசிஷ்டர் அப்படின்னு 7. இதுல 6வதான மந்திரம் ஜமதக்னியினாலே பண்ணப்பட்டது. அதுக்கு ஆபயித்வா உபேஷஜீஹி ஆபோ அமிவஜதானீஹி ஆபசர்வஷ்யமேஜஜீஹி தாஸ்தே கிருங்வந்தி பேஷஜம் அப்படிங்கிறது ரிக்வேத மந்திரம். ஜலமே மருந்து. அந்த ஜலத்தினாலே வியாதிகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லாவற்றுக்கும் மருந்து ஜலம்தான். அப்படிப்பட்டதான ஜலம் மருந்தாக இருந்து உனக்கு சகல சௌக்கியங்களையும் கொடுக்கட்டும் என்று அந்த வேத மந்திரம் சொல்றது. மேலும் இந்த விஸ்வாமித்திரரும்
ஜமதக்னியும் இணை பிரிந்த இணை பிரியாதவர்களாக இருப்பதாகவே தைத்திரிய ஆரண்யத்திலே ரெண்டு மந்திரங்கள் சொல்றது. பஞ்சபூத வடிவமானதும் அழிவே இல்லாததுமான பரபிரம்மத்தை தியானம் பண்ற தேவர்கள் எல்லாருமே அந்த பிரம்மத்தின் ரக்ஷகராக இந்த ஜமதக்னி முனிவரைத்தான் சொல்றார். அந்த ஜமதக்னி முனிவர் மிகச்சிறந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து மனித குலத்தை வாழ்விக்கிறார். இப்படி வீரியமுள்ள மந்திரங்களாலே மக்களும் சோமயாகம் முதலானதான யாகங்களை பண்ணி நற்கதியை அடைகின்றனர் என்பது கண்கூடு. இந்த ஜமதக்னியினுடைய சரிதம் மிக பெரியது, மிக நீண்டது. இவருடைய மற்ற பிரபாவங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டிக்கிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.